வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஷர்மி. ரஷ்யாவுக்கு சமீப காலமாக இந்திய கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள ஆர்வம் இந்தியாவை சற்று யோசிக்க வைத்துள்ளது. இதற்கு முன் ரஷ்யா இந்திய கடற்பகுதியில் ஆர்வம் கொண்டிருந்தது பற்பல ஆண்டுகளுக்கு முன்புதான். அது ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்த காலத்தில் 1980களில் இருந்த ஆர்வம். அதன் பின் சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடைந்த பின் ரஷ்யா இந்திய கடற்பகுதியில் அதிக ஆர்வத்தை செலுத்தியதில்லை. ஆனால் சமீப காலமாக இந்திய கடற்பகுதியில் தமது செல்வாக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது ரஷ்யா. இதில் இந்தியா உன்னிப்பாக கவனிக்கும் விஷயம் என்னவென்றால், இந்திய கடற்பகுதியில் கவனத்தை செலுத்தும் ரஷ்யா தனியாக வரவில்லை, சீனாவையும் தம்முடன் அழைத்து வருகிறது. ஏற்கனவே சீனா தென்சீன கடற்பகுதியில் தமது ஆதிக்கத்தை அதிகரிக்க தொடங்கி அப்படியே இந்திய கடல் மற்றும் அரபுக்கடல் வரை ஆதிக்கம் செலுத்த நினைப்பது இந்தியாவுக்கு உள்ள ஒரு சிக்கல். இப்போது அடுத்த சிக்கலாக ரஷ்யாவும் காட்சிக்குள் வருகிறது. இதில் இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய தர்ம சங்கடம் என்னவென்றால், இந்தியாவின் மிகப்பெரிய இராணுவ சாதன வழங்குனர் ரஷ்யாதான். ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஏற்கனவே தென்கொரியாவின் வான் பகுதிகளில் கூட்டு விமான ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. அதை அப்படியே நீடித்து இந்திய கடலில் சர்வதேச கடற்பகுதியிலும் கூட்டு கடல் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட ரஷ்யா திட்டம் வைத்துள்ளது. அந்த கூட்டு கடல் ரோந்துகள் ஓரிரு வாரங்களில் ஆரம்பிக்கலாம் என தெரிய வருகிறது. இங்கே மற்றொரு சிக்கலும் இந்தியாவுக்கு உள்ளது. இந்திய கடலை அடுத்துள்ள ஆப்பிரிக்க கடல் பகுதியிலும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைந்து களமிறங்குகின்றன. சீனா, ரஷ்யா மற்றும் தென்னாப்பிரிக்க ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து நடத்த போகும் கடற்பயிற்சிகள் தென்னாப்பிரிக்க கடல் பகுதியில் நடக்க போகிறது. இதை இந்தியாவுக்கு எதிரான எச்சரிக்கை மணி என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்தியாவுக்கும் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் நீண்ட காலமாக இருந்து வருவதே. ஆப்பிரிக்காவுக்குள் சில ஆண்டுகளுக்கு முன் சீனா ஊடுருவியது. இப்போது ரஷ்யாவும் அங்கு கால்பதிக்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவை சுற்றி கடல் பகுதிகளில் நடைபெறும் இந்த மாற்றங்கள் இந்திய கடற்படையை மேலும் வலுப்படுத்த வேண்டிய நிலையை இந்தியாவுக்கு ஏற்படுத்தியுள்ளது.